உன் பிரச்சனை பெருசுதான், உன் பாடு பெருசுதான், நீ அனுபவிக்கிற பாதைகள் பெருசுதான், நீ கடந்து போகிற சூழ்நிலைகள் பெருசுதான். வெள்ளம் போலதான் சத்துரு உன் வாழ்க்கையில வருகிறார். ஆனாலும் சொல்லு, உலகத்தில் இருக்கிறவர் நீ மேனில் இருக்கிறவர் மகா பெரியவர். நிச்சயமாய் என்னை எல்லா சூழ்நிலைகளில் நின்றும், எல்லா இக்கட்டுகளில் நின்றோ, எல்லா உபத்திரவங்களில் நின்றோ, எத்தனை பார்வோனின் ரதங்கள் என்னை விரட்டி வந்தாலும், என்னை முன்னேற விடாதபடி செங்கடல்கள் தடை பண்ணினாலும் நம்புகிறேன். பிசாசமாதி சொல்லு, அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். பாடுமா, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசு ராஜனே, உம் திவ்ய கிருபையே, பட்டு போன எந்த வாழ்வை செழிக்க வைத்த. நல்ல கைத்தட்டி பாடுவோமா, இயேசு ராஜனே திவ்ய கிருபையே, இந்த வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவே. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம், பணிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. சமா, பணிவோடு உந்தன் கரம் என்னை அழைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே, சந்தோஷமா விடுதலையோடு ஏமன் செழிக்க வைத்ததே. அந்தகாரமே என் வாழ்க்கையானது சொல்வோமா, அப்படித்தானே இருந்துச்சு வாழ்க்கை எல்லாம். மட்டும் சொல்லுவீங்களா, இயேசு ராஜ், நல்ல சத்தமா
உண்மையாவா? பட்டு போன இந்த கால்வை செழிக்க. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? இயேசு ராஜனே, என் பட்டு போன என் வாழ்க்கைய செழிக்க வைத்தீரே. ஒரு புது பலன் வெக்கப்படுத்தி உயிருள்ள உன்னை ஓடக்கூடாது நினைச்சாம்பார். உன்னை ஒண்ணு இல்லாம ஆக்குவேன் நினைச்சாம்பார். உன்னை பட்டு போ வச்ச நிக்காம்பார். அவளாம் வெக்கப்படுற மாதிரி சொல்லு பாபோம். உயிருள்ள செலுத்த
சூளைகள் எனக்கு விரோதமாய் ஏழு மடங்கோ இல்லைன்னா ஆயிரம் மடங்கே சூளை எனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ஆராதிக்கிற தேவன் என்னை எல்லாவற்றினின்றும் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைய தட்டி வாங்கிக்கோங்க. பார்க்கலாம் அந்த கிருபை முழு பலத்தோட. எத்தனை மடங்கு சூளை எனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் எத்தனை விதமான போராட்டங்கள் பல மடங்காய் என் தலைக்கு மேல வெள்ளங்கள் புரண்டு போனாலும் எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க, அதன் எல்லாவற்றிலும் இருந்து என்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார். அவரை நான் ஆராதிக்கிறேன், அவரை நான் உயர்த்த போகிறேன். பிசாச பார்த்து சொல்லு, என்ன வந்தாலும் என்னை இன்னைக்கு சவால் விடுகிறவனாய் கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறவனாய் ஒரு எலியாவை போல என்னை கர்த்தர் நிற்க வைக்க வேண்டிய ஒரு வேலை வந்துட்டேன்னு சொல்லி நம்புற பிள்ளைகள் கையை தட்டி பிசாச வெக்கப்படுத்தி இந்த ஆராதனையில ஒரு வார்த்தை உனக்கு நேரா. எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உன்னோடு பேசினார், உன்னோடு இடைப்பட்டார் தானே. ஆனா இன்னைக்கு நீ சொல்ல போகிறாய், என்ன வந்தாலும் நான் கர்த்தருக்காக நிற்க போகிறேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் பக்கத்துல ஆயிரம் பேர், என் வலது பக்கத்துல பதினாயிரம் பேர் என்னை சுற்றி இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் நீ சொல்ல போகிற என் தேவனினை தப்புவிக்க அவர் வல்லவர். எத்தனை மனிதர்கள் சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் எனக்கு உரமா எழுமினாலும் என்ன எத்தனை அவமானங்கள் என் சத்ரு என் வாழ்க்கையில எனக்கு அனுமதிச்சாலும் என்னை கர்த்தர் அதன் நடுவின் என தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நம்புற பிள்ளைகள் பிசாச வெக்கப்படுத்தி வைராக்கியமாய் நிற்கிறவனாய் உன் பிரச்சனை பெருசுதான், உன் பாடு பெருசுதான், நீ அனுபவிக்கிற பாதைகள் பெருசுதான், நீ கடந்து போகிற சூழ்நிலைகள் பெருசுதான், வெள்ளம் போலதான் சத்துரு உன் வாழ்க்கையில வருகிறான். ஆனாலும் சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனின் எண்ணில் இருக்கிறவர் மகா பெரியவர். நிச்சயமாய் என்னை எல்லா சூழ்நிலைகளின்றும் எல்லா இக்கட்டுகளின் நின்றும் எல்லா உபத்திரவங்களின் நின்றும் எத்தனை பார்வோனின் ரதங்கள் என்னை விரட்டி வந்தாலும் என்னை முன்னேற விடாதபடி செங்கடல்கள் தடை பண்ணினாலும் நம்புகிறேன். பிசாசமாதி சொல்லு, அவர் என்னை தப்புவிக்க வல்லவரார் இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் கைய தட்டி உன் குடும்பத்துல சோதனைகள் சூழ்ந்திருக்கு தானே, உன் பிள்ளைகள் உன்னுடைய தாய் தகப்பன் வாழ்க்கையில உன் சகோதரன் வாழ்க்கையில உன் சகோதரி வாழ்க்கையில ஒரு போராட்டம் சூழ்ந்திருக்கு தானே, சொல்லு அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்குது பிரதர், இதுல இருந்து நான் மீண்டு வருவேனா, சொல்லு கர்த்தரனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என்னை சுற்றி எனக்கு பக்கத்துல எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது, நான் தனித்து விடப்பட்டவனை போல இருக்கிறேன், நான் எனக்கு யாருமே இல்லைன்னு அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, சொல்லு என்னை தப்புவிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் கைய தட்டி பிசாச வேகப்படுத்தி சொல்லு, என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். என் தேவன் ரொம்ப பெருசு பிரதர், இதெல்லாம் இனி வாய்ப்பே கிடையாது, நீ சொல்ல போற அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் கையை தட்டி கமா, எல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் தேவன் சத்தமா, என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர். செய்தாலும் நீ நம்பு கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவரார் இருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள் விசுவாச பார்த்து ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி ஓஹோ வலையில அகப்படுத்தின காரியம் மாதிரி இருக்கிறதோ சிக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே இதை எப்படி ஆண்டவரே வெளியே வரப்போகிறோம், நீ இந்த வார்த்தையை சொல்லும் போதே உன் மேல கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் சிம்சோனை கட்டி வச்சிருந்த கட்டுகள் எல்லாம் அக்னி பட்டது போல தெரிச்சுதான். எத்தனை பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க, இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ, உன் குடும்பம் கட்டப்பட்டதா இருக்கிறதோ, நம்பு
என் ஆண்டவருடைய வல்லமையினால இப்போ எல்லாம் செறிக்கப்படுகிறது. ஓ ராபோ சாண்டானா ராபா, சிம்சோனை கொண்டு பச்சை கயிறுல கட்டினாங்களாம். எத்தனை காரியத்தை வச்சு சத்ருவனை கட்ட நினைச்சாலும் ஆவியில் நிரம்பி சொல்லு, என் தேவனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், என் தேவனது உபத்திரவனை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை மலைகள் போராட்டங்களின் வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தரனை தப்புவிக்க வல்லவர். ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரனை தப்புவிக்க? இந்த வார்த்தையை சொல்லும் போதே எல்லாம் உடஞ்சிடும். வியாதி மாறிடணும், பலவீனம் மாறிடணும், போராட்டம் நீங்கிடணும். ஏன்னா பிசாசு நினைச்சு பிசாசு சொல்லணும், இனி வேலைக்கு ஆகாதுதா? ஆமாம் இல்லையா? அவன் பிடிச்சிட்டான், பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டான்டா. ஒரு அல்லையா சொல்லக்கூடாதா? உன்னை பயமுறுத்துற மாதிரி காரியங்களை, பயமுறுத்து கூட காரியங்களை கூட சத்துரு செய்யலாம். நீ நம்பு, இதுலையும் கர்த்தரனை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறா. சொல்லுங்க ஒரு ஆமே. கணுக்கால் அளவில் என்னை தாண்ட பண்ணினவர், முழங்கால் அளவை தாண்ட பண்ணினவர், இடு பலவிலையும் தாண்ட பண்ணினவர், இந்த நீச்சல் ஆழத்தையும் என்னை தாண்ட பண்ணுவார், என்னை தப்புவிப்பார், என்னை கனப்படுத்துவார். ஆமென் சொல்ற பிள்ளைகள், எஸ் லார்ட். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புற பிள்ளைகள் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எடுத்து வாசிக்கலாமா? தானியேல் 3 அதிகாரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எல்லாரும் நல்ல கைவேதி சொல்ல, நாங்கள் நம்ம இந்த இடத்துல என்ன செய்யறோம்? நம்ம ஜெப மையத்துல உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே சுராஜனே உம் திவ்ய கிருபையே அந்த
ஆராதிக்கிறேன். சத்தமா இந்த இடத்துல நம்மை ஆராதிக்கிற நம்முடைய தேவன். ஆமே. பாடுகளும் சத்துருக்களும் போராட்டங்களும் பொய்யான புகார்களும் கம்ப்ளைண்ட்களும் வச்சுட்டு இருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற எங்கள் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, வராமே எந்தெந்த மேலிடம் வரைக்கும் கொடுத்தாலும் அதற்கும் மேலிடத்து நமக்கு தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன். நல்ல கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ராஜாவாக நீ இருந்தாலும் சரி, நீ அதிகாரத்துல இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு பெரிய ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, உன் கைக்கும் என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல புரிஞ்ச பிள்ளைகள் எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து உன்னை தப்புவிப்பார். உனக்கே தெரியாதபடி இருக்குப்பார். வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத காரியங்கள் ஆவிகள் அதிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் வல்ல தேவனாயிருக்கிறார். புரிஞ்ச பிள்ளைகள், எஸ் லார்ட், நான் பார்க்கிற ஆண்டவரே, எரிகிற அக்கினி சூளைக்கும் என்னை தப்புவிக்க நீர் வல்லவரா இருக்கிறீர். தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்து செழிப்பான இடத்துல எங்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுவீர் என்று நம்புகிற பிள்ளைகள் கையை தட்டி கமோ தப்புவிக்க வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுதுன? இதுல இருந்து கர்த்தர் என்னை தப்புவிக்கணும். இதுதான் என் வாழ்க்கையில பெருசா இருக்கு, என் குடும்பத்தை இதுதான் சூழ்ந்திருக்கு. கர்த்தர் சொல்றார், நான் தப்புவிக்க வல்லவர். ஆமென். நீங்க சொல்லணும், ஆமாண்டவர், நீ தப்புவிக்க. அங்க அவங்க சொல்றாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போய் அவங்க சொல்றாங்க, இந்த எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவை உம்முடைய கைக்கும் எப்படியா நீங்களாக்கி என்னை விடுவிக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இந்த ஆராதனையில? ஆமென். உபத்திரவத்தில இருந்தெல்லாம் உன்னை நீங்களாக்கி. ஆமென். சில விஷயங்கள் நீங்காம இருக்குது ஆண்டவரே. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை புறப்படும் பொழுதே நீ நம்பு, கர்த்தரனை நீங்களாக்கி. நீங்க பைபிள்ல சங்கீதத்துல படிக்கும் போதெல்லாம் முந்தின வசனத்துக்கு போகாம அது மேல ஒரு பிரைக்கெட்ல ஒரு வேடிங் போட்டிருக்கும். அப்ப வந்து சவுலின் கைக்கு கர்த்தர் அவனை தாவீத தப்புவித்த போது அப்படி இருக்கும். அதே போல கர்த்தர் தாவீத எல்லா சத்துருக்களின் நீங்களாக்கி விடுவித்த போது பாடின சங்கீதம் இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை நீங்களாக்கி விடுவித்து என்னை கர்த்தர் பாட வைக்க வேண்டிய ஒரு நாட்கள்? ஓ புரிஞ்ச பிள்ளைகள், நல்ல 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 ஏம நேம சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பொறுமையோடு காத்திருந்தேன். அவரின் பக்கமாய் சாய்ந்து என் குரலை என் சத்தத்தை கேட்டார். புளியான சேற்றிலும் இருந்து குழியிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து அவர் என்னுடைய கால்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உன்னை விடுவித்து, எல்லாரும் சொல்லுங்க, என்ன விடுவிக்கிற நாள் இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மை விடுவிப்பார். எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என்ன விடுவிக்கிற தேவன். உன் பாடுகளில் இருந்து, உபத்திரவங்களில் இருந்து, உன் கண்ணீர்களில் இருந்து, உன் வேதனைகளில் இருந்து, உன் பிரச்சனைகளில் இருந்து, எல்லாவற்றில் இருந்து கர்த்தரை விடுவித்து விடுவித்து எஸ் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிற ஒரு நாளாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில வைக்க போகிறார். புரிஞ்ச பிள்ளைகள், எதுல இருந்து எல்லாம் கர்த்தர் விடுவிக்க வேணுமோ ஆண்டவரே, இந்த பாடுகள் என்ன விடுவிக்கப்படணும் ஆண்டவரே, இந்த கட்டுகளில் இருந்து நான் விடுவிக்கப்படணும். நான் கட்டப்பட்டவன போல இருக்கிறேன். எத்தனை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? நீ ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை கேட்கும் போதே சொல்லு, ஏதோ ஒரு சும்மா ஒரு வார்த்தை அல்ல, இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்படுதுன்னா கர்த்தரனை விடுவிக்கிற ஒரு நேரம். ஓ உன்னை விடுவிக்கிற நேரம். எஸ் லார்ட், எஸ் லார்ட். வடாபா ஷெச்சே ரியாந்தனவா. விடுவிக்கப்பட்டாதான் மகிமை உண்டாகும். விடுவிக்கப்பட்டாதான் கர்த்தரே மகிமை நீ பார்க்க முடியும். விடுவிக்கப்பட்டாதான் நீ எழும்ப முடியும். எத்தனை தேவப்பிள்ளை நம்புறீங்க விடுவிக்கப்பட்டாதான் அவருக்கு நீ சாட்சியா நிற்க முடியும். விடுவிக்கப்பட்டாதான் உன்னை தூக்கி போட நினைச்சவன் கூட அதுல நிற்க முடியாதபடி கர்த்தர் கடந்து போக பண்ணுவார். புரிஞ்ச பிள்ளைகள், இந்த ஆராதனையில கர்த்தர் என்னை
விடுவிக்க கூடிய நேரம். என்னுடைய வியாதியிலிருந்து, என் சாபங்களிலிருந்து, என் தரித்திரத்திலிருந்து, என்னுடைய எல்லா கண்ணீரிலிருந்து கர்த்தரை விடுவிக்க கூடிய நேரம். இழப்புகளிலிருந்து, அந்த அவமானங்களிலிருந்து, அந்த வெட்கத்திலிருந்து ஆண்டவரே என்னை விடுவிக்க வேண்டிய ஒரு நேரம். நம்புற பிள்ளைகள் நீனும் அவங்கள பார்த்து அவங்கள மாதிரி சொல்லு, கர்த்தர் என்னை விடுவிக்குவா, இந்த காரியத்துல நீங்களாக்கி என்னை விடுவிப்பா, என்னை கர்த்தர் என்னை நீங்களாக்கி விடுவிப்பா. எல்லா விதமான பட்டு போய் காணப்படுகிற காரியங்கள், சத்துருக்களின் சூழ்ச்சியினால சில காரியங்கள் பட்டு போயிருக்கு. அக்கினால் அக்கினியில தீயிலே நம்ம கடந்து போக போக சில காரியங்கள் அப்படியே நம்ம குடும்பத்துல கருகினத போல இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஆராதனையில ஆண்டவரே, கர்த்தர் என் வாழ்க்கையில பட்டு போய் கிடக்கிறதான காரியங்களை கர்த்தர் செழிப்பாக வைப்பார், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர். ஆமென். என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஆமென். ஆமா, ஏழு மடங்கு, ஆமா ஏழு மடங்கு சூளைய ஆக்குனாங்களாம். இருந்த காரியத்தை விட இன்னும் ஏழு மடங்கு சூளையில கொண்டு அவர்களை போட்டாங்களாம். ஆனா எத்தனை சூளைகள் நமக்கு விரோதமாய் சூடாக்கப்பட்டாலும் நம்ம கூட ஒருவர் இருக்கிறார், அவர் நம்ம கூட உலாவுவார், நம்மை தப்பு வைப்பார். ஆமே, இதுதான் வார்த்தை. எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் உங்களை கர்த்தர் தப்பு வைக்கிற ஒரு நாளாய் இந்த நாள் இருக்க போகிறது. அந்த தேவைகள்ங்கிற ஒரு பெரிய சூளைக்குள்ள இருக்கலாம், கர்த்தர் அதிலிருந்தும் நம்மை அழகா என்ன செய்வார், தப்பு வைத்து அழகாய் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆமே, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இல்லை நல்ல வேலை இல்லை, நல்ல சம்பளம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கிறவங்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமே. உயிருள்ள தப்புவிக்க வல்லவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். எத்தனை இந்த வார்த்தை வாழ்க்கையில இறங்கிறற்று நினைக்கிறேன். இந்த வார்த்தை இறங்கிறற்று, இதுக்கு பின்பு என்ன வந்தால் நீ சொல்ல போற, தப்புவிக்க வல்லவர், இதன் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். ஓ, செங்கடல்ல முன்னால் முன்னால் நீ சொல்லுவ, தப்புவிக்க வல்லவர். பார்வோனி ரதம் உன துரத்தினால் நீ சொல்லுவ, தப்புவிக்க வல்லவர். ஹல்லேலூ, அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, ஆராதனைக்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய உம்மை உயர்த்தி பாடி உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம் சுவாமி. எங்களை நீர் தப்புவிக்க வல்லவர். அப்பா, இந்த நாட்கள் கடைசி நாட்கள், எத்தனையோ பாடுகளை உங்கள் பிள்ளைகள், ஊழியங்களில் இருக்கிற பிள்ளைகள், எத்தனையோ சபைகள், ஆண்டவரே சில
சாதகர்களால பாதிக்கப்படுறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் இந்த வார்த்தை இங்க ஜெபமயத்துல நாங்க பேசுறோம் ஆண்டவரே. பாடுகள்ல இருக்கிற பிள்ளைகள், சபையை வைத்து ஊழியத்தை செய்ய முடியாதபடி பொல்லாத மனிதர்களால சூழ்ச்சிகளால உடைக்கப்பட்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு நீ தப்புவிக்க வல்லவராயிருக்கிறீர் என்பதை அவங்க எல்லாம் பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.